ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெண் பறை இசை இசைப்பது போன்ற ஒரு வடிவத்தை கோட்டு ஓவியமாக வரைய போகிறோம். நிறைய நம்ம மாணவர்கள் எனக்கு இந்த ஹியூமனுடைய ஃபார்ம்ஸ் வந்து வரலை அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் லைன் டிராயிங்கில் ட்ரை பண்ணுவோம், ஒன்றுமே இல்லை. அதனுடைய வடிவத்தை முதல்ல உள்வாங்குங்க, உள்வாங்கி அதற்கு பின் வரைவதற்கான முயற்சிகள் செய்யுங்க. என்ன உருவத்தை வரைகிறோமோ அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு பின் வரைய ஆரம்பிக்கணும். கோட்டு ஓவியங்கள் முதல்ல பண்ணும் பொழுது என்ன செய்ய போகிறோங்கிற வடிவத்தை உள்வாங்கி கொள்ள வேண்டும். சும்மா லைனில் பண்ணுங்கள், ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேணாம். எனக்கு வரலை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணலை, அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோதான். ஒரு கோடு, லைட் அண்ட் டார்க்கை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து லைட் வருது அல்லது இங்கேருந்து லைட் வருது, எங்கேயாவது ஒரு பிளான் பண்ணுங்கள். இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதனோட ஷேப்பை ஒர்க் பண்ணணும். இப்போ என்னென்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி ஒரு லேடி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான வடிவத்தை லைன் டிராயிங்கை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். இதை வந்து அதோடய ஷேப்பை கொண்டு வந்தால் போதும், அதோடைய ரியாலிஸ்டிக்காக அப்படியே தத்ரூபமாக அப்படியே கொண்டு வந்து அதை அப்படியே நிறுத்தணுங்கிறது தேவையில்லை. எதற்கான இந்த முயற்சி அப்படின்னா, நீங்கள் இப்படி கோடுகளோடு நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ண பண்ண தான் உங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடெண்ட் வரும், நாமளால் வரைய முடியும் அப்படின்னு. சரியா? என்ன சார் இது இவ்வளோ டார்க்காக வருது, நான் வச்சுருக்கிற பென்சிலில் வரல அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். ஒன்றும் இல்லை, இது வந்து 8B அப்படிங்கிற ஒரு பென்சில், அவ்வளோதான். நீ HP யூஸ் பண்ணுவேன், 8B பென்சில். 8B பென்சிலில் கார்பன் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் டார்க் வரும், ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? பண்ணலாமா? செஞ்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு டர்ன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேசிக் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளின் மீது சன்லைட் பட்டாலும் ஒரு விஷயம் சொன்னது தான் மறந்துடாதீங்க திரும்பவும். இப்போ ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து சன் வருது அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா, சன்னோ மூனோ எனி ஒன் லைட் இப்படி வருதுன்னா, இது லைட்டாக இருக்கும், இது டார்க்காக இருக்கும், இது மீடியமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு மூணு டோனாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு டார்க், அப்புறம் இது மீடியம், இது லைட்டு. ஓகேவா?
அப்போ இங்கே டார்க் வருங்கிறப்ப இந்த டார்க்கும் இதுவும் மர்ஜ் ஆகும். அப்போ இங்கே லைட் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், இங்கே ஷேடோ வரும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே நான் வகுப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான், இதே தான் பேசிக்கு. இப்படியே பயிற்சி எடுக்க 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 உங்களுக்கு ஓவியத்தினுடைய அடிப்படை புரிந்துவிடும். இப்படி தான், இது 3D த்ரீ டைமென்ஷன் இல்லை, இது டெப்த்தின் 2D. ஓகேவா? வரைய வரைய நமக்கு புரியும். இதே லைட் அண்ட் ஷேட்ஸ் தான் இதுலேயும் பண்ணுறோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.